ஹலோ எவ்ரிவான் வெல்கம் லோக் க்ளோவர் ட்ளர் நானுங்க பிரகாஷ் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபது மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் கல்வியாண்டிற்கான கல்வி உதவித்தொகை தொகை பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்புன்னு வெளியாக இருக்குது ஸோ அதை அப்போ தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் அது என்ன அறிவிப்பு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்சிம்பேயே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் மாணவர் ஒருவருக்கு ஆண்டுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த கல்வி உதவித்தொகை பெறுவதற்கு அந்த குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அவங்களோட ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சத்துக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவிப்பில் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த கல்வி தொகை பெறுறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பல்கலைக்கழகம் ஐஐடி ஐஐஎம் பயிலும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்பரப்பினர் வகையைச் சேர்ந்த மாணவர்கள் இந்த கல்வி உதவி தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சத்துக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா ஐஐடி மற்றும் ஐஐஎம் இங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரி தான் இது கிடைக்கும் அந்த குடும்பத்தில் ஆண்டு வருமானம் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு விண்ணப்பமும் சொல்லியிருக்காங்க எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் எங்கேருந்து அந்த ஃபார்ம் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மாணவர் ஒருவருக்கு ஆண்டுக்கு ரெண்டு லட்சம் வரை இந்த ஸ்கீமில் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க இது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் கல்வியாண்டிற்கு விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் அது எங்கே கொண்டு போய் நம்ம ஃபார்ம் வாங்கணும் எப்படி அப்ளை பண்ணணும் ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சப்போஸ் நீங்கள் ஃபார்ம் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மாவட்டத்தில் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல்ல அலுவலரை சந்திச்சு நீங்கள் அவங்க இருந்து ஃபார்ம் வாங்கலாம் அப்படி இல்லை நீங்கள் அங்கே போய் ஃபார் ஃபார்ம் வாங்க முடியல அப்படின்னா இருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் ஒன்று கொடுத்தீங்கன்னா உங்கள் அதே மெயில் ஐடிக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று ரிசீவ் ஆகும் அதை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் கொண்டு போய் நீங்கள் எந்த காலேஜில் படிக்கிறீங்களோ அந்த காலேஜில் கொண்டு போய் சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ அதோடய மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க சப்போஸ் நீங்கள் வந்து மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல்ல அலுவலகம் போக முடியல அப்படின்னா டிஎன் ஜிஓ விடி ஐஐடி ஸ்காலர்ஷிப் அட் ஜிமெயில் டாட் காம் இதில் போயிட்டு நீங்கள் வந்து எனக்கு இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்புக்கு நான் அப்ளை பண்ணுறேன் எனக்கு இந்த மாதிரி ஃபார்ம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெக்குவஸ்ட் லெட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா மெயிலேயே கொடுக்கலாம் ரெக்வஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரிட்டன் மெயில் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க சரிங்களா அதை வந்து நீங்கள் வந்து உங்கள் காலேஜில் நீங்கள் எந்த காலேஜில் படிக்கிறீங்களோ அந்த காலேஜில் கொண்டு போய் சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறாங்க சப்போஸ் நீங்கள் அந்த காலேஜில் உங்கள் காலேஜில் கொண்டு போய் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து சரி சரிபார்த்து நீங்கள் தானா ஸோ அதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படின்னு எல்லாமே பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு அவங்க வந்து விண்ணப்பத்தை பரிந்துரை செய்வாங்க அதுக்கப்புறம் எங்கே அனுப்பணும்னு அதையும் போட்டிருக்காங்க அது பார்த்தீங்க அப்படின்னா இயக்குனர் பிற்படுத்தப்பட்டோர் நல இயக்கம் எழிலகம் இணைப்பு கட்டடம் இரண்டாம் தளம் சேப்பாக்கம் சென்னை ஃபைவ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா நவம்பர் முப்பதாம் தேதிக்குள்ளே நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிறாங்க இந்த விண்ணப்பத்தை ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதோட நம்பரும் கொடுத்துருக்காங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ எயிட் டபுள் ஃபைவ் ஒன் ஃபோர் சிக்ஸ் டூ இதில் வந்து நீங்கள் கால் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐஐடி மற்றும் ஐஐஎமில் படிக்கக்கூடிய மாணவர்கள் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் கண்டிப்பாக இலவசமாக ஆலோசிப்பா ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்கிக்கலாம் ஐஐடி மற்றும் ஐஐஎம்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அறிவிப்பை நம்ம பார்த்தோம் இந்த அறிவு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்றொரு வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ் பாய் பாய்சேகர்